எதை விட வேண்டுமோ அதை விட பழகி கொள்ளுதல். இது தப்பு, இது விட்டுணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை நம்ம ஃபர்ஸ்ட் விடணும். லேர்னிங் டு லிவ் வாட் தே ஆர் டு பி அவாய்டட், தென் ஒன்லி வி வில் நாட் டு தட் மிஸ்டேக். மற்றவர்களிலிருந்து எதிர்பார்ப்பதை விட்டு விடுதல், லீவிங் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்கள்ட நம்ம ஒன்னு எதிர்பார்க்கறதுனால தான் அது கிடைக்கலங்கிறப்ப ஒரு விரக்தியோ ஃபெயிலியரோ ஏற்படுது. ஸோ மற்றவங்கள்ட்ட எதையுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹு தஆலா கொடுப்பான், படைச்சவன் அல்லாஹ், அல்லாஹ் அந்த ரிஜக்க கொடுப்பான். ஸோ நம்ம மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது கிடைக்கலங்கிறப்ப அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ அதனால லீவிங் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அதர்ஸ், வி டோன்ட் வாண்ட் எனி திங், அல்லாஹ் வில் கிவ் எவ்ரி திங். செய்யறத மன அமைதியோடு செய்யறது, டூயிங் வாட் எவர் வி டூ வித் பீஸ், பீஸ் ஆஃப் மைண்ட். இன்னொன்று முக்கியமானது வந்துட்டு, நம்ம புத்திசாலித்தனத்தை வந்துட்டு மற்றவங்கள்ட்ட நிரூபிக்கணும்னு நினைக்க கூடாது. அவாய்டிங் டு ப்ரூவ் அவர் இன்டெலிஜென்ஸ் டு அதர்ஸ். எல்லாருமே புத்திசாலிங்க தான், அல்லாஹு தஆலா படைக்கப்பட்ட எல்லாமே புத்திசாலிங்க தான். எல்லாருக்குமே அல்லாஹு தஆலா பிரைன் கொடுத்துருக்கான். சம்டைம்ஸ் யூ வில் பி பெட்டர் இன் சம் ஏரியாஸ், சம்டைம்ஸ் தே வில் பி பெட்டர் இன் சம் ஏரியாஸ். உங்களை மாதிரியே ஒன்னொருத்தரும் நல்ல பெஸ்டா பண்ணுவாரு இன்னொரு ஏரியால. ஸோ ஆல் ஆர் இன்டெலிஜென்ட். ஸோ நம்மட புத்திசாலித்தனத்தை ஒன்னொருத்தோட்ட போய் நான் புத்திசாலி நான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றது கூடவே கூடாது. இன்னொருத்தவங்களோட இன்னொருத்தவங்களை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவாய்டிங் த கம்பாரிசன் ஆஃப் அவர் செல்ஸ் டு அதர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக் கான்செப்ட். இதுதான் மன முதிர்ச்சி, மெச்சூரிட்டி அப்படிங்கிறது. இந்த மெச்சூரிட்டியை வந்துட்டு இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போக போக கிளாஸ் பை கிளாஸ், கிளாஸ் பை கிளாஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுத்தாவே ஆலிமுங்கிற ஆஹ்ரத் கல்வியோட எஜுகேஷனல் சிஸ்டம்ங்கிற இந்த வேர்ல்டு கல்வியும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தங்கிறப்ப தே வில் பி மோர் பெட்டர். அதே மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷனை தான் இந்த ஆலிமா கோர்ஸும் குரானே ஹாஃபீஸர் கோர்ஸும் இந்த எஜுகேஷனல் அகாடமியும் கொண்டு வரணும்.